அடுத்தது காட்டும் மலிங்கமோ நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகம் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு விஞ்ஞான பதவியேறு சுத்த வேதாந்த வெற்றி விஞ்ஞான மார்க்கத்தை தரு உன்னை அண்டி நோக்கெல்லாம் ஆனந்தமான வழியை கூறு என்பதற்கு புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நெல்மக்கள் பொன் நெல் அறிவு பெருமை ஆய்வு நெல்லூர் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் சொல்லக்கூடிய பதினாறு சோழம் பெற்று அறியாத ஆடை உழுகாத வீடு ஆறாத சோழம் பெற்று வாழ்க பெருமகளே வளர்க வந்தமையை உண்மையான வாழ்த்து வரவேற்பு இதனால் கூட இந்த இடத்திலே கலகின் முறைப்படி எனது சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேடு சொல்வேன் இணையாகும் துணையாயும் சம்சார சங்கீதம் கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணே பாட்டை கேட்டு சொல்வேன் இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதம் கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணே பாட்டை கேட்டு இப்ப கூட வாங்க போகணும்னு மரியாதை கொடுக்குறேன். அப்ப நீங்க மரியாதையை காப்பாத்திக்கிறேன்னு
நான் எந்த வழியில் அதாவது கந்த புராணம்னா கந்த புராணம் கந்த புராணம் மாதிரி பேசுறேன். இந்து மத தர்மத்தின்படி ஒரு கதைய கதையா பேசுறாங்க. நான் சும்மா வாயில வர்றதெல்லாம் பேச்சுன்னு பேசிட்டு போறாங்க, நான் கிடையாது. சரியா நீங்க சொன்னீங்க, சனியை பிடிச்ச நார கழுத பிடிச்ச முடிஞ்சு பழமொழி. நீங்க அந்த மாதிரிதான் நானும் பழமொழி சொல்லுவேன். தரங்கட்ட நாயும் உரம் போட்ட வயல போய் மோந்து வந்துச்சான். இந்த நாய்க்கே தரங்கிறது தெரியாது, இது ஏன் உரம் போட்டிருக்கானு மோந்து வாக்கணும் அப்படின்னு உங்களை சொல்லலங்க. நீங்க சொன்னீங்க பழமொழி. என்ன சொல்றதுக்கு? பழமொழிக்கு பழமொழி. என்ன சொல்றதுக்கு? நீங்க அவசரப்படுறீங்க, உங்களுக்கு அவசரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு, ஒன்னும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்க என்ன பேயா விசாசம்? உங்களை பார்த்து நான் பயப்படுறது? நான் சுடுகாடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு? நான் இப்ப யாருக்குமே பயப்படுறது இல்ல, காவலுக்கு தான். வேற எதுக்கு? அது சுடுகாட்டுல போய் என்ன கவலைக்காதீங்க. ஒரு சில நேரங்கள வண்டி அந்த பக்கம் நான் போயிருது இல்ல. தெரியுமா தெரியும் ஒன்னும் பண்ண மாட்டேன், பேசாம இருப்பேன், அமைதியா வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்க எப்படி எனக்கு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கலைக்கு வந்துடுறேன். வர வரன்னு பேசினா வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு கேடு, பிள்ளைக்கும் கேடு. அப்ப எனக்கு தரத்தோடு பேசணும், அதே எனக்கு பிடிக்கும். தரம் இருக்கு போதும் இல்லை, கண்டாலும் எனக்கு பிடிக்காத அப்படியே பண்ணலாம். தேச்சே நீ எல்லாம் உனக்கெல்லாம் இதுதானா? போ நீ உன்னே வாருங்க, சிவனைக்கே அந்த நிலைமை வேற எப்பயே போனாலும் என்ன நீங்க வேற நம்ம அம்மா கொடுக்கு அப்படின்னு நீங்க கொடுக்கு இத்தினுட்டு நான் போட்டுச்சு. அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆமா, தினூண்டு கொடுக்கலங்க இருக்கு, பயங்கரமான விஷம். அந்த விஷத்தை எல்லாம் நீங்க என்ன கொடுக்கல அந்த கஜம் போட்டாலும் இங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டவர்கள். நரை திரை பிணி மூப்பு சாக்கால் சாவுங்கிறது கிடையாது. நம்மகிட்ட வந்து அம்மா கொடுக்க அப்படி இப்படிலாம் பேசுறீங்க நீங்க. அப்படிலாம் பேசணும், இதோட இந்த மேலோட பேச்சு நிறுத்திக்கங்க. சரியா சிவனுக்கு அந்த வேலை அப்படின்னா அவரே மாத்திரம் நீங்க அப்படின்னா வேணா வாங்க பேசி பார்ப்போம். உங்களோட ஊமை நாங்களோட ஊமை எல்லாம் நல்லா பாடி இருக்கீங்கன்னு உங்களுக்கு பெருமை கொடுத்துருப்பனா? தரத்தோடு இருக்கணும்னு நினைச்சாரு அர்ஜுனே. இன்னும் பாரதத்திலே தேவலோகத்துக்காக தன்னுடைய தந்தை தேவேந்திரன் பார்ப்பதற்காக அர்ஜுனன் போறாரு. நீ உன்னைய நான் அம்மாவா நினைக்கிறேன் அர்ஜுன ஊர்வசிய பார்த்து. உடனே அந்த அம்மா பார்த்துச்சு, உன்னை நான் கட்டாயமாக கூடாமல் விட மாட்டேன்னு அந்த அம்மா வம்பு. ஆனா வம்பு வந்தாலும் கூட அப்ப நீ தாய்மான்னு தரத்தோட நினைச்சது யார் அப்படின்னா அர்ஜுனே. ஆனா அந்த அம்மா தரமா பேச தெரியலையே, நான் தரமா நான் நினைச்சேன், ஆனா தரம் தெரியாம பேசுறது மாதிரில தெரியுது அப்படின்னு. உன்னை கூடவே மாட்டேமா, நீ எனக்கு தாய்மா, உன்னை அம்மா நினைக்கிறன்னு ஒதுங்கினார். அப்பொழுது அந்த அம்மா பார்த்தாங்க, எந்த உடம்பு உன்னுடைய அழகா இருக்குன்னு நினைச்சு ஏன் நான் கூப்பிட்டு நீ வரலையோ, அப்ப உன் உடம்பு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழியாக உன்பதா போறானு அந்த அம்மா சாபத்தை கொடுத்துட்டாங்க அர்ஜுனனுக்கு மகாபாரதத்துல. பத்தியா அவர் போறாரு நேரா தேவேந்திரன், அப்பா உங்கள்கிட்ட பொருள் வாங்கன்னு வந்தேன், பெண்ணும் இல்லாமல் பிறகு என்ற பெயர் பெற்று
பேடியாக உருமாறி பெண்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தார். அப்ப இதுல எதுக்காக இந்த கதையை சொல்ல வர நீங்க தெரிஞ்சுக்கிறேன், தரமா பேசினாரு அர்ஜுனே, ஆனா அந்த அம்மாவுக்கு தரம் தெரியாம போச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க இன்னமும் தரமா பேசணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீங்க தரக்குறவா மாறி போனீங்க அப்படின்னா நான் சொல்லித்தான் பார்ப்பேன், அதுக்கு மேல யாரையும் வற்புறுத்த மாட்டேன். சில ஆள்லாம் வந்து பேசுது, ராம வந்த அனுமே அங்க போன அனுமனும் ராமனும் உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல என்னன்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க தெளிவா பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கதையோட வந்துருங்க, நான் எல்லாரையும் அப்படியே கொண்டு போயிருவாங்க. இல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும், நிறை கூடும் ததும்பாது, குறை வரந்தே இங்க வந்து கூத்தாடும். நிறை கூடும் இதுல வெறும் குடமும் சும்மா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, வெறும் குடமும் சும்மா தான் இருக்கும், நிறை கூடம் ததும்பாது, குறை வரந்தாங்க கிடந்த அங்கிட்டு இங்கிட்டு கூத்தாடுது. சில நாளைக்கு நிறை கூடமும் நம்மகிட்ட மாட்டிக்கிறது, சில நாளைக்கு வெறும் குடமும் நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிறது, சில நாளைக்கு இந்த குறை குடமும் மாட்டிக்கிறது. உங்களை நான் நிறை குடமா நினைக்கிறேன், அழகா கட்டிக்க விஷயத்துக்கு வந்துடுறேன். கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு, ஆறாத சோறு இருக்கா அப்படின்னு, நீங்க கிழியாத ஆடை இல்லையா, ஒழுகாத வீடு இல்லையா, ஆறாது ஆறாமல் உணவளித்தான் பெண்மகள் கிழியத்துல மூணு நாள். நீங்க ஒன்ன சொல்லுங்க, நீங்க பெரியவங்க ஏத்துக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா உண்மையிலேயே நான் மூணையுமே சொல்றேன், இதுல ஒண்ணு சொல்லுங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் மூணுக்கு மேலதான் சொல்றேங்க. வாழ்த்துறேன் அப்படின்னா விஷயம் தெரியாம வாழ்த்தோனா, கிழியாத ஆடை கொடுத்தார் பாஞ்சாலிக்கு மகாபாரத கண்ண பரமாத்மா. என்னையா துரியோதனன் பஞ்சமனும் தலைமன், அதாவது மூத்தவரான தலைமனும் என்ன சொல்லட்டேன், சூதாட்டனா இன்னைக்கு நம்ம கூட நிறைய சூதாட்டம் நடக்குது. போனோம்னா மூட மாத்திக்கணும், உட்கார்ந்தோம்னா எல்லாத்தையும் விற்க சொல்லணும், அனைத்தும் போயிடும், எல்லாம் போயிடும். அந்த கதை இப்ப நடக்குது, ஆனா அப்பொழுதே மகாபாரதத்திலே நடந்தது. தன் உடைமைகள் அனைத்தையும் தோற்றா துர்யோதனனுடன் தருமன் தோற்ற உடனே பொண்டாட்டிய கூட வச்சு ஆடினாயா, இதுதான் பிரச்சனை. சில வீட்டுல என்னமோ குடி தாடியை கூட அதுக்கிட்டு போயிடறாள் நிறைய இருக்கு பூலோகத்துல. அந்த மாதிரி தான் தன் மனைவியும் வைத்தாடினார், அனைத்து வரை வச்சாடி அனைத்தும் தோற்றார் தருமன் துரியோதன. பத்தாம் பார்த்தாரு துரியோதன, டே தம்பி துச்சாதனா போ, பாஞ்சாலியை போய் சொல்லுவாயா, இந்த சபையை நிறுத்தி அந்த அம்மாவுடைய சேலையை அவிழ்த்து இந்த இடத்துல மானவங்க படுத்த வேணும்டா போற அப்படின்னாரு துரியோதன. தன் தம்பி துச்சாதனை போனாரு, அழைத்தார், சபையில நிறுத்தினா, நிறுத்தி பார்த்தா பாஞ்சாலனுடைய அதான் சேலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அந்த அம்மா வேண்டிச்சு, கண்ணா நீங்க மானம் போக போகுது, இந்த இடத்துல நான் ஒரு பெண்ணு, ஒரு சபையில என்னை மானவங்க படுத்த வேண்டும் நினைக்கின்றார்களே, ஆபத் பாண்டவா எங்கப்பா இருக்க என்னை காப்பாத்துன்னு அம்மா. என்ன ஆடை இல்லைன்னா மானம் போச்சு இல்லையா, அதுதான் சொன்னேன், ஆமை இல்லாமல் சீமை கெட்டது, பூ இல்லாமல் உணவு கெட்டது, தீ இல்லாமல் மானம் கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது, வெள்ளாம இல்லைன்னா சீமையே போச்சு, சீமை கெட்டு போச்சு. ஆமா பூ இல்லாமல் உணவு கெட்டது, உப்பு இல்லாமல் உணவு, உப்பு இல்லா பண்ற உப்பு இல்லான்ட்டான், ஆனால் தீ இல்லாமல் மானம் கெட்டது. அதுதான் பருத்தி, பருத்திலிருந்து வரக்கூடியது நூல், அந்த நூல் இருந்து வரக்கூடியது ஆடை, அந்த ஆடைகளை மானம் போச்சுறான். அப்பத்தான் நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு அந்த அம்மாவுக்கு பாஞ்சாலிக்கு. அப்பொழுது கண்ணன் வந்தார், கண்ணனுடைய அருளால் இழுத்தா 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 அது வாடகை வந்துகிட்டே இருக்கு ஆடை. அப்ப இழுக்க முடியாமல் தன்னுடைய கை கடத்து மயக்கப்படுகிற நிலையில் விழுந்தார் துச்சாதனன். அப்ப கிழியாத ஆடையை அந்த பாஞ்சாலிக்கு கொடுத்தார் கண்ண பரமாத்மா. அதனாலதான் கிழியாத ஆடை ஒன்று. இரண்டாவது ஒழுகாத வீடு, மேல இருந்தனா மழை பொழியும், ஆனா அதுக்கு மேல ஒரு வீடு இருக்கு தெரியுமா, அதுதான் பொன்னம்பலம் வீடு. என்ன கையில எங்கிரி என்று சொல்லக்கூடிய பாடும் குரல் வளம் கொடுத்தவன் அல்லவா, பனிமலையில் வாழும் பார்வதி பூதல்வா. முருகனுக்கு பெருமை, மேலே கையில எங்கிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழகான சிவனும் சக்தியும்,
இருக்கக்கூடியது மேலே. அங்க மழை பொழியாது, ஒழுகாது. அங்க இருந்து என்ன மழை, இதுக்கு மேல இருந்தா மழை பொழியும், அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு தான் கைலயங்கிரி மேலோகத்துல. இன்னைக்கு பூலோக கைலாயம் இருக்கு தெரியுமா? பொன்னம்பலம் 21,600 ஓடுகளால் பதிக்கப்பட்டது. மனிதனுடைய மூச்சை வச்சு தங்க ஓடு சிதம்பரம், அது காரணம். அப்ப ஒழுகாத வீடு அப்படின்னா கைலயங்கிரி. ரெண்டு, மூன்றாவது, ஆறாத சோர்னா சோறு ஆறி போன அதை சொல்லல. ஆறாவது உணவளித்தார் வந்தவர்களுக்கு ஆறாவது அப்படின்னா துர்வாச முனிவன் அதாவது துரியோதனன் சபைக்கு போறாரு. கெட்ட எண்ணம் பிடித்தவர் அல்லவா துரியோதனன். அப்படிதான் பார்த்தார் வந்தவருக்கு, அதாவது நல்ல வரவேற்பு கிடைத்தது. வரவேற்பு கிடைச்ச உடனே துரியோதனா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் துர்வாசன். அப்பொழுது கெட்ட எண்ணம் அடைந்த துரியோதனன் சொன்னார், ஐயா காட்டிலே வனவாசத்திலே பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்களை போய் நீங்க வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும்? உணவு அருந்திய பிறகு தாங்கள் அங்கே சென்று உணவு சாப்பிட்டு அவங்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுக்குள் சூட்சமா கேட்டாரு துரியோதனன் துர்வாசர் கிட்ட. சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க 100 வேளை கூட்டிட்டு போய் சாப்பாடு வேணும்னு கேட்கணும். கேட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்களை வாழ்த்தணும்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? பாஞ்சாலையிடம் இருந்தது சூரிய பகவானுக்கு கொடுக்கப்படுது அச்சய பாத்திரம். அந்த பாத்திரத்துல 3 நேரம் தான் உணவு வர, கலவி கவுத்தாச்சு அப்படின்னா அதுல சாப்பாடு வராது. அப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னு இவர் 100 வேளை குடிக்கணும் துர்வாசன் இவர் போனார் என்றால் பாஞ்சாலி உணவளிக்க முடியாது, கோபக்கார துர்வாசன் சாபம் பெற்று அழிவார்கள் என்று வஞ்சக எண்ணம் கொண்டார் துரியோதனன். அதே மாதிரி 100 வேளை குடிக்கிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு அம்மா பசிக்குதுன்னாரு, பார்த்தா அங்க உணவு பாத்திரத்தை கழிவு கவுத்தாச்சு. கழிவு கவுத்தாச்சு அப்படின்னா ஐயா தாங்களை போய் நீராடிட்டு வாங்க, 100 வேளை கூட்டி போங்க சிஷியர்களை, நான் உணவு சமைக்கிறேன் அப்படிங்களா? அப்பொழுது அந்த அம்மா எடுத்து கண்ணா காப்பாத்தியா, 100 பேருக்கு சீடர்களுக்கும் உணவு வழங்கணுமே, நான் என்ன செய்ய முடியதற்காக கண்ணன் வந்தாரு. வந்த உடனே ரொம்ப பசியா இருக்குன்னு அவரும் ஒரு நடிப்பை செய்தார், நடிக்க செய்தார். அண்ணா ஏற்கனவே நான் உணவு அளிக்க முடியாம இருக்கு, நீங்களும் பசினா அப்படி போமா, பாத்திரத்தை எடுமா அதுல ஒட்டி இருக்கும் பாரு, பாத்திரத்தை எடு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சூறு, ஒரே ஒரு சோறும் ஒரே ஒரு கீரையும் ஒட்டி இருந்ததுதான். அதை எடுத்து தன் வாயிலே போட்டு ஜீவராசிகளும் இந்த உல அனைத்து ஜீவராசிகளும் துர்வாச முனிவர் சீடர்களுக்கும் பசி அடங்கட்டும் என்று சொன்னார். குளிச்சுக்கிட்டவங்களுக்கு கொரோனா மட்டாகி போச்சு, சாப்பிட்டது மாதிரி ஒரு இது. ஆகா என்ன சாப்பிட்டது மாதிரி இருக்கே, ஏற்கனவே உணவளிக்க சொல்லிட்டோம் பாஞ்சாலி கிட்ட, சாப்பாடு தயாராக சொல்லிட்டோம், இங்க கொரோனா மட்டும் இருக்க சாப்பிட முடியாது, போனோம் அப்படின்னா சாப்பிட முடியாது, பாஞ்சாலி நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவான், வாங்கப்பா போவோம் என்று சொல்லி துருவாசர் சீடர்களை அழைத்து சென்றார். அப்ப ஒரு சோரை வச்சு 6வது உணவளித்தது பாஞ்சாலி கண்ணனுடைய அருளால். இது 3. கிளியாத ஆடையை கொடுத்தார் கண்ணன் பாஞ்சாலிக்கு 1, ஒழுகாத வீடு கைலயங்கிரி 2, 6வது சோறு போடுறார் என்று பாஞ்சாலி அவர்களுக்கு காரணமாக இருந்தது கண்ணன். அப்போ உங்களுக்கு கிளியாத ஆடை, ஒழுகாத வீடு, 6வது சோறு பெற்று வாழ்க அப்படின்னு வாழ்த்தன இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இந்த 3க்கும் உங்களுடைய ஆயுள் உள்ள வர கஷ்டமே இருக்கப்படாது என்பதற்காகத்தான் நாரதருடைய வாழ்த்தினை. இதான் எக்காலத்துக்கு உண்டான பதில்.